ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மேக்கப். இன்றைக்கி லாகில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நாங்கள் எப்படிலாம் ரெடி ஆகிட்ருக்கோம், என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக முறுக்கு எல்லாமே செய்யணும். ஸோ நான் வந்து லாக் எடுக்கும்போது வந்து இந்த குலோப் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். அடுத்த லாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக பண்டிகை தினங்களில் இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் தீபாவளினா இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் செய்ய வந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் வந்து எங்கள் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோடதெல்லாம் வந்து பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, பாப்பா கேட்டது எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருந்தோம். நீ இது பண்ணால் இந்த திங்ஸு, இது பண்ணால் இந்த திங்ஸ்னு. அதே மாதிரி பாப்பா வந்து எதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி முடித்தாங்களோ அதுக்கான ரிவார்டாக வந்து நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இது பாப்போ காமிக்க போற வாட்ச். இப்போ வந்து வாட்ச்ல போடணும். எப்படி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் பாப்பாவுக்கு வந்து என்ன வந்து கோல் செட்டிங்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கணும். அதை வந்து கரெக்டாக செஞ்சுட்டா வந்து பாப்பாவுக்கு வாட்ச் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. அதனால் வந்து வாட்சை வந்து நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பாட்டில் வந்து எப்போ வாங்கி கொடுத்தாலும் உடச்சிட்டே இருந்தேன். நான் பாட்டிலே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குமே வந்து சரியாக படிச்சுட்டானா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஓரளவுக்கு நல்லா படித்த காரணத்தினால ஒரு பாட்டில், இந்த பாட்டிலுமே இப்போ போட்டு தேய்ச்சி ஒரு ரெண்டு நாள் ஆகாது ஆக்கியாச்சு. அடுத்து என்ன பார்ப்போம் உனக்கு? அடுத்து வந்து பாப்புக்கு வந்து ஒரு பேக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேக் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப ஷைனிங்காக, அதான் கேர்லி கேர்லி. எதுக்குடி முதர்ந்து ஆரம்பிச்சிருக்க, நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. ஓகே, இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பாப்பாக்கு நல்லா இருந்துச்சு இந்த பேக்கு. இது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, பட் நல்லா கேர்லி கேர்லியாக நல்லா இருந்துச்சு. ஓகே இருக்கட்டும். பாப்பாக்கு வந்து ஆரஞ்சு, பிங்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்குது. ப்ளூ இந்த மாதிரி டார்க்காக ஷைனிங்காக இருக்க தான் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரியே வாங்கிட்டோம். சரி வச்சிரு, அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஒரு காமிச்சிக்கலாம். அடுத்து வந்து பாப்பாக்கு வந்து இந்த பேங்கிள் தான் வந்து வாங்கியிருக்கோம். சரி போட்டு காட்டு, ஒரே கையில் போட்டு காட்டு. ஓகே ஒரே கையில் போட்டு, அதில் பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, இந்த கையிலே மொத்தமாக போட்டு காட்டு. நல்லா போடுமா, இதை போடுமா. ஓகே இப்போ காட்டு. பார்த்தீங்கன்னா பாப்புக்கு இடித்துக்கி காட்டு, சூப்பராக பேங்கிள் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் நாங்கள் தீபாவளிக்கு ரெடி ஆனது மெயினாக நாங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கோன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே மெஹந்தி வந்து போட்டிருக்கோம். மெஹந்தி வாங்கிட்டு வந்து பாப்பு கட்டுறா கை கால் எல்லாத்துக்குமே மெஹந்தி வச்சுருக்கோம். சூப்பராக காட்டு கேமராவில் எப்படி மெஹந்தி தான் தீபாவளிக்கு. பாப்பாவுமே வந்த வாட்டி பாருங்களேன், இப்படி காட்டுறா, இப்படி காட்டுறா. பாப்பாவுமே அப்படியே வச்சுருந்து சூப்பராக காய வச்சு அழகாக ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு.
இப்போ வந்து அப்பாவோட டிரெஸ்ஸுங்க அப்பாவோட டிரெஸ்ஸு அப்பறம் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அவங்க அம்மா எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து அப்பாரு நாங்கள் எல்லாருமே வந்து மேட்சிங் மேட்சிங்காக வந்து வாங்கியிருக்கோம். ரெட் கலர் வந்து பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து மொதல் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெட் கலர் நல்லா அமைஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேடினோம். அப்புறம் எனக்கு ஆல்ரெடி வந்து ரெட்டு இருந்ததுனால அந்த ரெட்டவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். எல்லாருமே வந்து ரெட்டு ஹோம் டெக்கரேஷன். ஆமாம் நான் இதுவும் ரெட்டில். அதே மாதிரி ஹோம் டெக்கரேஷனும் வந்து ரெட்டில் வந்து நான் வந்து பண்ணேன். இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு என்னோட ட்ரெஸ்ஸிங் இப்போ அவங்க சாப்பிட்டாங்க சொல்லு காட்டு. பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோனும் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து குத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்க சொன்னதுனால தான் ரொம்ப ப்ளைனாக, அதுவும் ரெட் கலரில் தேடி தேடி பார்த்தேன், பெருசாக அமையவே இல்லை. எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சு. சரி சிம்பிளாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காசும் ஓகேவாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் காட்டன், நல்ல காட்டன், இது சூப்பராக இருக்குது. பாப்புக்கு வந்து நல்லாயிருக்கும், பெருசாக மாடல் இல்லாட்டியும் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவும் இதுக்கு வந்து லெகின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர் பாப்பாக்கு எல்லாமே ரெட் கலர் தாங்க. இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பாவா செலக்ட் பண்ண ட்ரெஸ் இது. அப்படித்தானே? அப்புறம் இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு சும்மா ரஃப் யூஸ்க்கு எடுத்தது. எனக்கு குட்டம் சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வேணும்ன. அதனால இதுதான் எங்கள் அம்மாவே வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஒரு இது இருக்கு, டிஷர்ட்டு, அப்புறம் பேண்ட்டு, எல்லோவில் ஒரு பேண்ட்டு, ரெட்டில் ஒரு பேண்ட்டு, அப்புறம் வந்து ஆரஞ்சில் ஒரு பேண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீஷர்ட்டு இந்த ஒரு கலரில், அப்புறம் இது இந்த இது தான் நான் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து எல்லாருமே வேறு வேறு கலரில் எல்லாருமே வச்சிட்ருந்தோம். பாப்புக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்துருக்கு. கொரியன் டைப்பில் வந்து இருக்கும், போடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. பட் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெட்டு கிடச்சது, அப்புறம் என்கிட்டயும் வந்து ரெட்டு அம்மா அனுப்பிச்சது இருந்தது. ஸோ பாப்புக்கு மட்டும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இன்னும் பாப்புக்கு வந்து பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது. ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமாம் பாப்புக்கு வேண்டாம், ஏன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு வளர்கிறாங்க, ஆல்ரெடி நிறையா இருக்குன்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் சரி இவளுக்கு மட்டும் பாப்புக்கு மட்டும் ரெட்டு இல்லை அப்படின்றதுனால போயிட்டு ரெட்டு பாப்புக்கு ஒன்று சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஒன்றே ஒன்று எடுக்கலான்னு போனால் அதுவுமே பார்த்தா இன்னொரு ரெண்டு ரஃப்யூஸ்க்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தனே, இன்னும் ரெண்டு கெவுனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி தான் கதை நடந்துச்சு. இப்போ நான் ஒரு ப்ளூ காமிச்சேன்ல, அந்த ப்ளூ வந்து தான் நான் போடுறதா இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ரெட்டு எடுத்ததுனால நான் ஆல்ரெடி நேற்று அந்த டெக்கரேஷன் வீடியோவில் கூட ஒரு ரெட் போட்டுட்ருப்பேன். அந்த அம்மா ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு உன்னோடதில் இருக்கேன். இதெல்லாம் காமிச்சேனான்னு தெரில, பட் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தானே, அதனால் ரெட் கலரில் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன் இது. அப்புறம் இந்த இது இப்போ வந்து ஹேர் கட் பண்ணனால எனக்கு அந்த கிளிப்பே ஓகேவாக இருக்குது. இது ஓல்டு. அப்புறம் இந்த இது சிம்பிளாக இது. அப்புறம் இந்த இது
இதெல்லாம் வந்து நீட்டாக இப்படி எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இப்படி குத்துனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், பெருசாக வந்து பர்ச்சேஸ் வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, எனக்கு நான் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணது. இது இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்கள் அம்மா அனுப்பிச்சது தான். எனக்கு வந்து பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் இங்கே எடுத்தது. அதுவும் பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். எல்லாருமே மூணு பேருமே வந்து சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். எல்லாமே காட்டனில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். காட்டன், நல்ல காட்டனில் வந்து எடுத்தாச்சு. என்னோடது வந்து க்ளோஸ்டு நெக்கு, அப்புறம் பெருசாக டிசைன் இருக்காது. நாங்கள் தீபாவளிக்கு எல்லாருமே போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறோம்.